இரண்டு பைக்குகளை தோளில் தூக்கிக் கொண்டு மினி லாரியை கயிற்கட்டி இழுத்த நாகர்கோவில் கண்ணன். ஸ்பெயினில் நடைபெறும் அர்னால்டு கிளாசிக் இரும்பு மனிதன் போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொள்ள தேர்வாகியுள்ள நிலையில் தீவிர பயிற்சி. பாம்புதான் சிவனின் கழுத்தையே அலங்கரிப்பதாகவும் கர்நாடக மக்களை தான் சிவனை போல கருதுவதாகவும் பிரதமர் மோடி பேச்சு. காங்கிரஸ் தன்னை அவதூறாக பேசினாலும் பாஜக இம்முறை பெரும்பான்மையுடன் ஆட்சியமைக்கும் என்றும் திட்டவட்டம். ஊழலுக்கு எதிராக சண்டையிடுவதால் காங்கிரஸ் தம்மை வெறுப்பதாக பிரதமர் மோடி பேச்சு. தம்மை விஷப்பாம்பு என்று விமர்சித்த காங்கிரஸ் கட்சிக்கு மே 10 கர்நாடக மக்கள் தகுந்த பதிலளிக்க வேண்டும் என்றும் பேச்சு. காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதா தளம் ஆகியவை குடும்ப மற்றும் வாரிசு அரசியலின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் கட்சிகளாகும். குமாரசாமியின் மதசார்பற்ற ஜனதா தளம் காங்கிரஸ் கட்சியின் பி டீமாக செயல்படுவதாக கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. வானொலியில் 100வது மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி உரை. ஒவ்வொரு மனதின் குரல் நிகழ்ச்சியும் தமக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது என பிரதமர் பேச்சு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பழங்குடியின பெண்கள் சுற்றுச்சூழலுக்கு உகந்த சுடுமண் கோப்பைகளை ஏற்றுமதி செய்கின்றனர். வேலூரில் நாக நதியை 20,000 பெண்கள் மீட்டெடுத்ததை தனது 100வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் மீண்டும் நினைவு கூர்ந்து பிரதமர் பேச்சு. உள்நாட்டு போர் மூண்டுள்ள சூடானிலிருந்து மேலும் 229 இந்தியர்கள் மீட்பு. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவிலிருந்து விமானம் மூலம் பெங்களூரு வந்தடைந்தனர். கர்நாடக மாநிலம் பெலகாவியில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பிரியங்கா காந்தி பிரச்சாரம். பாஜக பொய் வாக்குறுதிகளை அளிப்பதாகவும் வாக்குறுதிகளை எப்போதும் நிறைவேற்றாது என்றும் குற்றச்சாட்டு. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பாஜக தேர்தல் அறிக்கை நாளை வெளியிடப்பட இருப்பதாக தகவல். முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை, முன்னாள் முதல்வர் எடியூரப்பா முன்னிலையில் தேசிய தலைவர் JP நட்டா வெளியிடுகிறார். ட்விட்டரில் செய்தி கட்டுரைகளை படிப்பவர்கள் சம்பந்தப்பட்ட செய்தி நிறுவனங்களுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும். அடுத்த மாதம் முதல் நடைமுறைக்கு வருவதாக எலான் மஸ்க் அறிவிப்பு. அதிமுக கண்டனம் தெரிவித்ததாலேயே திருமண மண்டபங்களில் மது பரிமாற அனுமதித்த விவகாரத்தில் தமிழக அரசு பின்வாங்கியது. நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட காரணத்தினாலேயே விளையாட்டு மைதானங்களில் மது விற்கக்கூடாது என அறிவிக்கப்பட்டிருப்பதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. ஊழலுக்கு எதிரான நிலைப்பாட்டிலிருந்து பாஜக பின்வாங்காது என தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை உறுதி. ஊழல் யார் செய்தாலும் அது தொடர்பான விவரத்தை பாஜக வெளியிடும் என்று திட்டவட்டம். சென்னை மெரினா கடற்கரையில் பேனா சின்னம் அமைக்க அளித்த அனுமதியை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இல்லையேல் அதிமுக சார்பில் வழக்கு தொடுக்கப்படும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. புதுச்சேரியில் 15 காலாவதியான அரசு பேருந்துகள் நாளை முதல் நிறுத்தப்படும் என அம்மாநில அரசு அறிவிப்பு. கடந்த 2021 ஏப்ரல் மாதம் மத்திய அரசு அறிவித்த புதிய வாகன அழிப்பு கொள்கையை பின்பற்றி நடவடிக்கை. திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கு இன்று தேர்தல். சென்னை அடையாறு தனியார் கல்லூரியில் நடைபெறும் தேர்தலில் பங்கேற்று வாக்கை பதிவு செய்த ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன். திண்டுக்கல்லில் தங்கை மகளின் பூப்புனித நீராட்டு விழாவுக்கு 12 மாட்டு வண்டிகளில் சீர்வரிசை கொண்டு வந்த தாய் மாமன்கள். பாரம்பரிய முறை மாறாமல் தாம்பூலத்தட்டில் கருப்பட்டி, பழங்கள், பூக்கள் உள்ளிட்டவை சீர்வரிசையாக கொண்டு வந்தனர். திருப்பத்தூர் அருகே உயிரிழந்த நபருக்கு 12வது காரியத்திற்காக குளத்தில் குளித்துவிட்டு திரும்பிய போது மழை தேனீக்கள் கொட்டி 30 பாதிப்பு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே தேனீக்கள் கொட்டி 4 சிறுமி உட்பட 15 அரசு மருத்துவமனையில் அனுமதி. சென்னை பஞ்சாப் அணிகளிடையேயான IPL போட்டி. சேப்பாக்கம் மைதானத்தில் போட்டியை நேரில் பார்த்த முதலமைச்சர் MKStalin. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு கைவலியோடு ஆதரவின்றி சாலையோரம் தவித்துக் கொண்டிருந்த 80 மூதாட்டி. மூதாட்டியை மீட்டு உணவு கொடுத்து கைவலிக்கு முதலுதவியும் அளித்து வீட்டுக்கு அனுப்பி வைத்த வந்தவாசி காவல்துறையினர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்படாரம் அருகே வீட்டில் தனியாக தூங்கிக் கொண்டிருந்த பெண் படுகொலை. கழுத்தில் அணிந்திருந்த நகைகள் வீட்டில் இருந்த நகைகள் என 14 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தகவல்.
மன்னர் மூன்றாம் சார்லஸின் முடிசூட்டு விழாவை முன்னிட்டு இங்கிலாந்தில் ராணுவம், கப்பற்படை மற்றும் விமானப்படை வீரர்கள் ராணுவ அணிவகுப்பு ஒத்திகை. இங்கிலாந்து மற்றும் காமன்வெல்த் நாடுகளைச் சேர்ந்த 1000+ மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்பு. மூன்றாம் சார்லஸ் மன்னரின் முடிசூட்டு விழாவுக்காக கோலாகலமாக தயாராகிறது பிரிட்டன் தேசம். சார்லஸ் மன்னராக முடிசூட்டப்படும் விழாவில் பங்கேற்கிறார் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே. பொன்னியின் செல்வன் 2 பாகம் வெளியான 2 100 கோடி ரூபாய் வசூலித்ததாக தகவல். பட தயாரிப்பு நிறுவனம் ட்விட்டர் பதிவு. சிம்பு நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்ற வெந்து தணிந்தது திரைப்படத்தின் 2 பாகம் குறித்து விரைவில் தகவல். திரைப்பட கதையை இயக்குநர் வாசுதேவ் மேனன் எழுதி வருவதாக தயாரிப்பாளர் ஐசிரி கணேஷ் பேட்டி.